ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கேட்குற க்வெஸ்சன்ஸாக இருக்கட்டும், ஸோ சொசைட்டிக்கு ரொம்ப ஒரு தேவையான விஷயங்கள். அண்ட் ஒவ்வொரு வீடியோலேயுமே அந்த கண்டென்ட் வந்து, அந்த மெசேஜஸ் நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது பேசுகிறதுக்கே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எந்த 5 பறவைகள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அண்ட் அப்படி வந்துட்டால் நம்ம வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ பறவைகளில் வந்து எல்லார் வீட்டுக்கும் வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா காக்கா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த காக்கா என்ன பண்ணும், சில பேருக்கெல்லாம் வந்து இறந்தவர்கள் வந்து பித்ருக்களாக அந்த காகங்களை நம்ம அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா. ஒரு காக்கா வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ருச்சுன்னா நமக்கே ஆட்டோமேட்டிக்காக, ஐயோ எங்கள் அப்பா வந்திருக்காங்க, எங்கள் அப்பா வந்திருக்காங்க, எங்கள் பாட்டி வந்திருக்காங்க, ஏதாவது நம்ம சொல்லுவோம் இறந்தவர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காகம் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரனினுடைய வாகனம். அப்போ சனீஸ்வர பகவான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யம தர்மராஜன் மாதிரி நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் பாவ புண்ணியத்துக்கு அவர் தான் வந்து நமக்கு ஒரு ஜட்ஜு மாதிரி அவர். ஸோ அந்த காகத்திற்கு தினமும் நம்ம உணவளிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்கள் தீர்வதற்கு ஒன்று, இரண்டாவது அந்த சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு முறையும் கூட. ஸோ இந்த காகம் வந்து வெளியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. சம்டைம்ஸ் அந்த கிரில்லெல்லாம் நீங்கள் போடலைன்னா வீட்டுக்குள்ளே வந்துடும். நிறைய பேர் வீட்டில் கிச்சனில் வந்து சாப்பிட்டுட்டு போகிற காக்காலெலாம் கூட நிறைய வீடுகளில் உண்டு. ஸோ இந்த காகங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது வந்து நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. நீங்கள் மொட்டை மாடியில் வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கலாம், இல்லை பால்கனியில் வந்து சாப்பாடு வைக்கலாம். அதெல்லாம் காக்காவை, என்னதான் நம்ம வந்து காக்காவை பித்ருவாக நம்ம நினைத்து எல்லாம் பண்ணாலும் கூட, வீட்டுக்குள்ளே அழைத்து நம்ம வந்து அதுக்கு மரியாதையை வந்து நம்ம செலுத்த முடியாது. சில பேருக்கு வந்து என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துடும், இல்லை என்றைக்காவது ஒரு நாள் வந்துடும், என்ன பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, அதில் பயப்படுவாங்க சம்டைம்ஸு. ஸோ காகம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு, எப்போவுமே வராது, பட் இன்றைக்கி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு நீங்கள் ஒரு 9 தீபங்கள் ஏற்றி வெற்றிலை மாலையோ வடை மாலையோ அந்த மாதிரி சாத்துங்க. முடிஞ்சால் எலுமிச்சம்பழ மாலை சாத்தி அன்றைக்கி யார் அந்த காக்கா இருக்கும்போது வந்தாங்களோ, இல்லை அந்த வீட்டில் யார் பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து காக்கா வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். ரெண்டாவது ஆந்தை, அவுல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆந்தை வந்து சில பேர் வீட்டில் வரும், ஏன்னா பால்கனியில் வந்து உட்காரோம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆந்தை வந்தால் நமக்கு வந்து சகுனங்கள் வந்து நல்லதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த வம்சங்கள் விருத்தி ஆகுறது இல்லையா, அந்த வம்ச விருத்தியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிடும் இந்த ஆந்தை வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா. ஸோ இந்த பறவை வந்து அவ்வளோ நல்லதில்லை நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது. அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு ஆந்தை வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, இதுக்கு நான் எந்த தெய்வத்தை வணங்குறது அப்படின்னா, நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா பிள்ளையார் கோயிலில் போயிட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், இல்லை அர்ச்சனை பண்ணலாம், வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆந்தை, காகம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சைன் ஆஃப் இது கிடையாது, பாசிட்டிவ் இது கிடையாது, இது எல்லாமே நெகட்டிவில் வரக்கூடியது தான். இதில் கருடன் வந்து வந்தால் ரொம்ப நல்லது, பட் கருடன் இல்லாமல் சில சமயத்தில் கழுகு வந்து, கழுகெல்லாம் கூட வீட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன மரங்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நிறைய இந்த கருடன் இருக்கும். அண்டு கிராமங்களில், நம்ம வந்து இப்போ சென்னையில் இருக்கோம், இங்கே வந்து நம்ம பார்க்குறோம்னா கழுகு ரொம்ப ஆகாசத்தில் தான் பறக்கும். நிறைய கிராமப்புறங்களில் நிறைய வீடுகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா கழுகெல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக அவங்க வீட்டு பின்னாடி முன்னாடியெல்லாம் வந்து உட்கார்ந்த வீடுகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ கிராமப்புறங்களில் வந்து நிறைய இன்ன அளவுக்குமே இருக்குது. ஸோ இந்த கழுகு வந்து, ஏன்னா கிராமங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து நடுவில் இருக்கும், சுற்றி வர இடம் இருக்கும். ஸோ இந்த பறவைகள் பறக்கிறதுக்கு, வர்றதுக்கு, போகிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சௌகரியங்களாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒன்று தான். எப்பவும் வர்றதுன்னா காக்காவை தான் சொல்வோம், ஏன்னா காக்காவை தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். காக்கா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சில இடத்துல அந்தமான் மாதிரி ஊர்லாம் காக்கா கிடையாது, நீங்கள் அந்தமானில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, அந்த ஊரில் காக்காவே கிடையாது. ஸோ காக்காக்கு சாப்பாடு வைக்கணும்னா அவங்க பண்ண மாட்டாங்க. இங்கே இந்த கழுகு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக
பாம்பெல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணம், நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் ஒரு கழுகு வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே, நமக்கு வந்து அதாவது சகுனங்கள் நல்லா இல்லையா அப்படின்னு சொன்னால், புற்று இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கே தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தெய்வங்களை பார்த்து அந்த தீபம் ஏற்றுவதோ இல்லை அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன எலுமிச்சம்பழ மாலை போடலாம், எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி வைக்கலாம், இழுப்பெண்ணெயில் வந்து விளக்கேற்றி வைக்கலாம். இல்லை அம்மன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த அம்மனுக்கு உடம்புல வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் நல்லெண்ணெய் வந்து கோவிலுக்கு தானம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பறவைகளில் வந்து எல்லாமே, இப்போ கிளியெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு நல்ல சகுனம் தான். ஒரு கிளியெல்லாம் வந்து நம்ம ஒரு தெய்வத்திற்கு உகந்த ஒரு பறவையாக தான் சொல்கிறோம். இப்போ நம்ம ஊரில் வந்து ஆந்தையை வந்து ஒரு நெகட்டிவாக நம்ம பேசுகிறோம் இல்லையா. பெங்கால் சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கே வந்து அந்த ஆந்தை தான் வந்து ஒரு அந்த படத்துலேயே நீங்கள் பார்க்கலாம், ஆந்தை வந்து இருக்கும் தெய்வத்திற்கு. அது கூட இருந்தாலும் கூட நமக்கு வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ நல்லதில்லை. அடுத்து இந்த வௌவால், சில கோவில்கள் எல்லாம் வந்து வௌவால் இருக்கும், சில வீடுகளுக்கு வந்து இந்த வௌவால் வந்து இந்த பறக்கும் போது ஏதாவது ஒரு இதில் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் இந்த வௌவால். அண்ட் எப்போவுமே இதெல்லாம் வராது. ஸோ இந்த வௌவால் வந்தாலுமே நமக்கு வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல சகுனம் கிடையாது. அதனால் வௌவால் வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் பக்கத்தில் வீடுகள் இருக்கும்போது இந்த வௌவால் வந்து சாயந்தர நேரத்தில் வந்துடும் அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி வௌவால் வந்துடுச்சுன்னா அதை விரட்டிடுங்க. அதை விரட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம்டைம்ஸ் வந்து அந்த வீட்டில் அந்த வௌவால் எல்லாமே இறந்து போயிடும். வந்ததுன்னா கூட கொஞ்சம் அது வந்து நமக்கு ஒரு நல்ல சகுனமோ இல்லை வீட்டுக்குள்ளே மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்தாலோ வந்து நல்லது கிடையாது. நீங்கள் பொதுவாக என்ன கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ கோவிலில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அண்ட் இந்த மாதிரி வௌவாலெல்லாம் வந்து ஒரு அது இறந்து போய் ஏதாவது ஒன்று இதாகிச்சுன்னா கண்டிப்பாக அன்னதானங்கள் பண்ணுங்கள். அந்த கோவில் வாசல்லையே இருப்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டுகள்லேயே வந்து சமைச்சு நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது விசேஷம். ஸோ மற்ற பறவைகள், இப்போ புறா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரலாமான்னா புறாலாம் வந்து வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஒரு ஜீவராசி தான். ஸோ அதுவும் கோதுமை வந்து புறாவுக்கு கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து திருப்தி அப்படிங்கிறது, நம்ம எப்படி காக்காவுக்கு வந்து பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நார்த் இந்தியாவிலெல்லாம் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு. பட் இந்த புறாக்களுமே நம்ம மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ வச்சுருந்தா நல்லது. ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே ஒன்று வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு புறா வந்துடுச்சுன்னா, ஏன்னா அந்த புறாவுடைய சத்தம் அது வந்து அந்த இது பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்காது, நெகட்டிவிட்டியை நிறைய கொடுக்கும் அது. அதனால் புறாக்களுக்கு வந்து நீங்கள் தானியம் கொடுக்கறதோ இல்லை சாப்பாடு கொடுக்கறதோ வீட்டுக்கு வெளியில் பண்ணலாம். வீட்டு உள்ளே ஏதாவது ஒரு புறா பறந்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்ல சகுனங்கள் கிடையாது. நீங்கள் இதே தான் எது பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு பண்ணுறது விசேஷம். அண்ட் என்ன மாதிரியான தெய்வங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, என்ன ஆஞ்சநேயருக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது, பிள்ளையாருக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த தீய சக்திகளை நமக்கு வந்து விரட்டுவதற்கு ஒரு பிராய சித்தமோ ஒரு பரிகாரமோ செய்கிறது இந்த தெய்வங்களுக்கு செய்யலாம். அம்மன் கோவில்கள், ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் விநாயகர் ஆலயம், இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, வஸ்திரம் கொடுக்கறது, இது எது வேணாலுமே செய்யலாம். ஸோ இந்த பறவைகள் எல்லாமே வந்து வர்றது வந்து அவ்வளோ நல்ல சகுனங்கள் கிடையாது. இதில் ஒரு சிலர் வீடுகளில் சில விஷயங்கள் வந்து நடக்கலாம், மற்றவங்களுக்கு நடக்காத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பறவைகள் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு என்ன, அதனால தான் நான் காமனாக உங்களுக்கு இந்த தெய்வங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது வந்துடுச்சு, இதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு, நாங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை இப்போ பண்ணணுமான்னா தேவையில்லை. எப்போவுமே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பறவை இப்படி வந்துடுச்சு, அது செய்யணும்னா 24 hours செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நமக்கு அதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்காது. அதனால் இது ஏதாவது பழசு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, முன்னாடி இப்படி என் வீட்டில் நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இப்போ ஏதாவது செய்யணுமான்னா தேவையில்லை. எப்போவுமே ஒரு 12 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் அதுதான் வந்து கணக்கு. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆனால் சம்பவங்கள் வருது இல்லை இதுக்கு மேலே பார்த்து உஷாராக இருக்கணும்னா நீங்கள் வந்து இருந்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.